அழைக்கிறான் மாதவன். வணக்கம். 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பில் கலந்து கொண்ட மலேசியா மாணவி, என்னோட சோல் அண்ட் லைஃபுக்கு நான் செய்த பெரிய புண்ணியம் இந்த வகுப்பு. லைஃப்ன்ற ஜேர்னிக்கு இந்த பிரம்ம முகூர்த்த வகுப்பு மற்றும் பயிற்சிகள் ஒரு சிறந்த வழிகாட்டி. நம்ம செய்ய, பயன்படுத்த, உணர, மறந்த, மறுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே எடுத்து நமக்கு கொடுத்து நல்வழி காட்டுவது தான் இந்த வகுப்பு. ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த வகுப்பு ஃபுட் ஃபார் சோல். நிச்சயமா கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு வந்து செகண்ட் பேட்ச் நடக்கிறது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா July 10 to July 30 வரைக்கும் இந்த 21 நாள் ஆன்லைன் லைவ் ஜூம் கிளாஸ்ல நடக்கிறது. 4 to 5 இந்திய நேரப்படி 4 to 5 நடக்கிறது. நீங்கள் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsouls.com. AM அப்படின்றது அழைக்கிறான் மாதவன், SOULS, AMSouls.com அப்படின்றக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு ப்ளஸ் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆடியோ எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் முடியும் அப்படின்ற இடத்துல அந்த விஷயத்தை சாதிச்சு காட்டுறதை தாண்டி, முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த விஷயத்தை சாதிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பல இடங்கள் நிச்சயமாக நம்ம சொல்லலாம். நீங்கள் நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒரு இடத்தையும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துங்க. இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னாலே, தியானத்தில் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் போய் உக்காந்துட்டு, நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் போய் உக்காந்துட்டு அவங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு காமான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்றத தாண்டி, எந்த ஒரு இடத்துல உக்காந்து பண்ணாலும் அந்த மனமை அந்த ஒரு இடத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியுதா, அந்த அமைதி நிலைக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியுதா அப்படின்றத வாட்ச் பண்ணணும். நல்ல ஒரு யோக சாதகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் கூட உட்காந்து பண்ணணும் ஒரு யோகத்தை, அவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்க பிளேஸில் கூட உட்காந்து பண்ணணும். இப்போ ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்குன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் உட்காந்து பண்ணால் கூட அந்த சத்தத்தை எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு நல்ல டீப்பான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போக முடியுது அப்படின்னா அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போனோடனே மனம் ஒரு அமைதி நிலைக்குள்ளே போகுது, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போகிறது கிடையாது. அப்போ என்னென்னா, உங்களோட நிலை மாறி இருக்கா அப்படின்னா உங்களோட நிலை மாறலை, நீங்கள் போன இடத்தோட நிலையினால உங்களோட நிலை மாறுபட்டுருக்கு. அப்போது கோயிலில் இருக்கும்போது அந்த நிலையில் இருக்கீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாறுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த சூழல் உங்களை அப்படி வச்சுருக்குது. அப்போ அந்த சூழல்லேருந்து நீங்கள் வெளியே வந்தாலும் அதே ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தான் அதோட வெற்றி. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் மனம் ஒருநிலைப்படுது, மனம் அமைதிப்படுது அப்படின்னா அதே இடத்துல எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ வெளி சூழல்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்குது. அதே மாதிரி கோபப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஒருத்தவங்கிட்ட கோபப்படுறீங்க, கோபப்பட முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் கோபப்படுறீங்க. கோபப்படக்கூடிய இடத்துலையும் முடியும் தெரிகிற இடத்துலையும் கோபப்படாமல் இருக்கிறது தான் வெற்றின்னு நான் சொல்லி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல முடியும் ஆனால் அந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களோட வெற்றி. அப்போ முடியாத இடத்தில் அப்படின்றது எதை இந்த இடத்துல குறிக்குது அப்படின்னா, உங்களால் கோபப்படாமல் இருக்கவே முடியாது, இவங்ககிட்ட ஈஸியாக கோபப்பட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் எதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னா, என்னால் கோபப்படாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதே மாதிரி ஒரு வார்த்தை நம்ம விடும்போது இந்த வார்த்தை விடக்கூடாது அப்படின்றதுல உள்ளே தோணும், ஆனால் நம்ம வார்த்தையை விட்டுருவோம். ஏன்னா அவங்க ஈஸியான பர்சன், நம்ம ஈஸியாக அவங்ககிட்ட வந்து சமாளிச்சிடலாம். ஈஸியாக அந்த கோபத்தை நம்ம அவங்ககிட்ட வெளி காமிச்சனாலோ இல்லை வார்த்தைகளை விட்டனாலும் பெரிய லெவலெலாம் அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரியும்போது நம்ம ஈஸியாக அந்த வார்த்தையை விட்டுருவோம். அப்போ அந்த இடத்துல ஒரு லோவான ஒரு பர்சன், உங்களுக்கு கீழே ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும், அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சில நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே தானே இருக்காங்க, நம்ம ஈஸியாக திட்டிடலாம், நம்ம ஈஸியாக வந்து வார்த்தையை விட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி முடியும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அப்போ இதோட வெற்றி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடியாது அப்படின்ற இடத்துல முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த இடத்துல உங்களால் முடியாதுன்றது எதை சொல்கிறேன், கோபப்படாமல் இருக்க முடியாதுன்றது தான் உங்களுக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல அவங்கள திட்டாமல் இருக்க முடியாது, வார்த்தைகள் விடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது, அந்த இடத்துல அவங்கள வார்த்தைகள் விடாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துலலாம் நம்மளால் ஒரு விஷயம் முடியாதோ அந்த இடத்துல முடிச்சு காட்டுறது தான் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது தியான பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி, போய் தியானத்தை பக்தியில் போய் உட்கார்றவங்களுக்கும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் சரி, எல்லா இடத்துலையும் இது அப்ளிகபிள் தான். நீங்கள் இது எதுவுமே இல்லைங்க, என்னோட சராசரி வாழ்க்கையில் இதை நான் அப்ளை பண்ணலாமானா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். அதனால தான் நான் தியானத்தை ஏன் ஃபஸ்ட்டு முன்னிறுத்தினேன்னா,
இந்த தியானம் பண்ணால் எல்லாமே ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பிளேஸில் இருந்தால் மட்டும் உங்களோட மனம் ஒருநிலைப்படுது, மற்ற இடத்துல வரும்போது அசுத்தமாகுதுன்னா மாற்ற வேண்டியது இடத்தை கிடையாது, உங்களோட சூழலை நீங்கள் மாற்றிக்கணும், உங்களோட உள்தன்மையை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா இந்த உள்தன்மை அப்படின்றது. இந்த உள்தன்மைன்றது எதை சொல்கிறேன்னா நீங்கள் மாறணும். அப்போ நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெற்றி அப்படின்றது ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.